ஹாய், அஸ்லாம் வலைக்கம் மெஹராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது மிகவும் சுவையான இறால் தொக்கு தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம், ரொம்ப பேட் நியூஸ். என்னென்னா, இந்த ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன், அதுக்கு வந்து 2000க்கு மேலே வந்து எல்லாம் பார்த்துருந்தாங்க. எனக்கு 45 பேர் வந்து எனக்கு லைக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அப்போ எனக்கு தெரியலை இது என்ன பண்ணுறதுன்ட்டு. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரியாமையே வந்து அந்த ஆப்பை நான் டச் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டூடியோ அந்த ஆப்பில் வந்து டச் ஆயிடுச்சு. பிறகு இருந்த அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த ஒரு லக்கே நம்மளுக்கு இல்லையோன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதுவும் அல்லா செயல் தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு 7 சப்ஸ்கிரைபர் வந்து அதில் கிடச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். என் பையனுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ணுறதுக்காக இறால் வாங்கியிருந்தேன். அந்த இறால் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கியிருந்தேன், அதை 100 ரூபாய்க்கு. அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ போட்டு 100 எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். பூண்டு ஒரு 1.5 பூண்டு அளவுக்கு தோல் உரித்து இடித்து வச்சுக்கணும். ஃபாஸ்ட்டாக வந்து இது செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் சும்மாவே பெரட்டி சாப்பிடுவோம், ஹீஞ்ச வச்சுக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அந்த மிக்சியில் அடித்து நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி சாறை அதில் சேர்க்கணும். சேர்த்து அதில் ஒரு பொட்டு அந்த சாறு தக்காளி வந்து அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இல்லாமல் தண்ணியே ஊற்ற தேவையில்லை. தண்ணி வந்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா அதை வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், பரட்டி விட்டுக்கிட்டே அடி பிடிக்காத அளவுக்கு. ஏன்னா நான் சில்வர் கடாய் வச்சுருக்கேன். அப்புறம் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா காரப்பொடி, மிளகாய் பொடி வந்து சேர்க்குறேன். நல்லா 3 டீஸ்பூன். ஏற்கனவே மஞ்சள் வந்து நான் வெங்காயத்துலேயே வந்து வதக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து நான் இதில் சேர்க்கலை. உப்பு வந்து தேவையான அளவு தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், எனக்கு அப்படியே போட்ட அளவு தான். எறா வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், அதில் பாதி எறா தான் நான் சேர்த்தேன், மீதி பாதி அப்படியே வச்சுருக்கேன் வேறு ஏதாவது பண்ணலான்ட்டு, ஆணம் பண்ணலான்ட்டு. நல்லா சுருளை எறா லாஸ்ட்டாக போட்டுடணும். அந்த தக்காளி வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துனதுக்கப்புறம் இறால் வந்து போட்டு நல்லா சுருளை பெரட்டணும். இறால் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, அதனால் லாஸ்ட்டாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் இடித்து வச்சுருந்தேன் பூண்டு, 1/2 பூண்டு அளவுக்கு அந்த நான் தோல் உரித்து வச்சுருந்தேன். அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா அதை வந்து சுருளை கிண்டி விடணும். இது எனக்கு யார் யாருக்கு எங்கள் வீட்டில் தெரியும்னா, எங்கள் மாமியாருக்கு தெரியும், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாருக்கும் தெரியும், ஒரு நாத்தனாருக்கு. அதுக்கப்புறம் நான் செய்வேன். இந்த 3 பேருக்கு தான் இது வந்து ஒழுங்கான மெத்தடில் வரும் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி இது செய்வாங்க. நான் இருந்த வரைக்கும் சாம்பாருக்கு சூப்பரான சுவையான ஒரு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதில் எண்ணெய் வந்து அப்படியே கலண்டு வரும், அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துட வேண்டியதுதான். இவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மீன் ஃப்ரை பண்ணதையும் நான் போட்டிருந்தேன், அதுக்கு ஹீஞ்சோ நான் வச்சுருந்தேன். ஹீஞ்சோ வந்து பொன்னாங்கண்ணிக்கிரையில். நீங்களும் இந்த இறால் தொக்கை வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஹீஞ்சோ வந்து பர்மாக்காரவங்க வைப்பாங்க. தமிழில் உள்ளவங்க எல்லோரும் வந்து சாம்பார், தயிர் சாதம், சும்மா பரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பருப்பு டால், ஆமாம், இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொட்டி, ரொட்டிக்கு கூட தொட்டுக்கலாம். ஃபோனை வந்து சரியாக உபயோகிக்க தெரியல எனக்கு, உண்மையிலே சொன்னால். ஒன்று ஒன்றா தான் என் பையன் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது எப்படி எடிட் பண்ணணும் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். 1000 பேர் வாட்ச் பண்ணதே பெரிய விஷயம். அது 2000 பேருக்கு மேலே அந்த வாட்சிங் ஹவர்ஸ் ஃபோனது வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சரி, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, 7 சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சிருக்காங்க மறுபடியும். அதுக்கு அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்தணும். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.